நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு செவ்வாய் எப்போது சுபர், இதிலும் சில உங்களுக்கு பொதுவாக ஒரு சுபத்துவத்தை பற்றி தெரிந்திருந்தாலும் கூட சில ஆழமான நுணுக்கமான விஷயங்களை சென்ற சந்திரனின் வீடியோ போலவே இதில் வந்து செவ்வாய் எப்போது முழுமையான சுபர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது செவ்வாய் கொஞ்சம் ஒரு மாதிரியான கிரகம், அதாவது முக்கால் பவர் கால் சுபர் என்கின்ற கிரகம். இந்த வீடியோவின் சூரியனுடைய ஆரம்பத்தில் ஒரு போட்டம் போறேன். இந்த வீடியோக்கள் தொடர் வீடியோக்கள். எந்த கிரகம் எப்போது சுவர் எப்போது பாவர் என்கின்ற அமைப்பில் இது நான்காவது வீடியோவாக வருகிறது. இந்த வீடியோவின் முதல் வீடியோவான சூரியன் எப்போது சுவர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் போடும் பொழுது உங்களுக்கு வந்து அதில் வந்து செவ்வாயின் தன்மைகளை குறிப்பிட்டிருந்தேன். செவ்வாய் வந்து முக்கால் பாவர் என்று குறிப்பிடப்படுகிறார். இந்த முக்கால் பாவர் என்று நம்முடைய கிரந்தங்களில் குறிப்பிடப்படுகின்ற தன்மைக்கு என்ன அப்படின்னு சொன்னால் கால் பகுதி சுவர் என்கின்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆகவே செவ்வாயில் உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எல்லாருமே கமர்ஷியல் ஜோதிடர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் செவ்வாயை சரியாக புரிந்து கொள்ளாமல் செவ்வாய் தோஷம்னு சொல்லிடுறது. செவ்வாய் என்னை கேட்டால் செவ்வாய் தோஷம் என்ற ஒன்று இல்லவே இல்லைன்னு ஒரே வாட்டில் அடித்து சொல்லிடுவேன். அந்தளவுக்கு பயப்படுகிற ஒரு விஷயமாக குறிப்பாக தமிழ்நாட்டு ஜோதிடர்கள், அதிலும் தமிழ்நாட்டில் பரம்பரை ஜோதிடர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரியான கிராமத்து ஜோதிடர்கள், மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அத்தனையிலையும் செவ்வாய்னா ஒரு பெரிய ஜோசியம்னா பெரிய ஒரு இது. வந்தவனே எட்டுல செவ்வாயா தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஜாதகத்தையே அந்த பெண் பிறந்ததே அந்த ஆண் பிறந்ததே ஒரு பாப பிறப்பு என்கின்ற வகையில் ஜோதிடருடைய ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. இதெல்லாம் முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. அந்த ஜோசியருடைய வீட்டிலேயே ஒரு எட்டுல செவ்வாய் இருக்கிற ஒரு பொண்ணு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவார், தூக்கி போட்டுருவாரா பொண்ணை பிள்ளையை தூக்கி, எட்டுல செவ்வாய் இருக்கிற பிள்ளை வந்திருக்கு ரோட்டில் தூக்கி போட்டுருவோம்னு அந்த பொண்ணை தூக்கி போட்டுருவாரா. இது மாதிரியான பழக்கங்கள் வந்து மெதுமெதுவாக, ஆனால் இந்த தலைமுறை ஜோதிடர்கள், இந்த வருங்கால என்னை போன்ற இளைய தலைமுறை ஜோதிடர்கள் இது போன்ற விஷயங்களை செய்கிறதில்லை அப்படிங்கிறது தான் ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒன்று. ஓரளவிற்கு சுபத்துவம் பாவத்துவத்தை முழுமையாக ஓரளவிற்கேனும் புரிந்து வைத்திருக்கின்றவர்கள் என்னுடைய சுபத்துவ சுற்றுமூலு பாவத்துவ கோட்பாட்டினை தெரிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அனைவருக்குமே இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற வார்த்தையே பிடிக்கக்கூடாது. அந்த செவ்வாய் தோஷம்ன்றதே இல்லவே இல்லை அப்படிங்கிறத மனதில் எடுத்துக்கிட்டால் தான் அதனுடைய பாசிட்டிவ்னஸ் தெரியும். செவ்வாய் எட்டில் செவ்வாய் இருக்கின்ற அத்தனை பேரும் கெட்டு போயிடுறது இல்லையே. எட்டில் செவ்வாய் இருக்கிற உயர்நிலை அமைப்புகள் நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அத்தனை பேர் எத்தனை பேரை காட்டலாம். ஏழில் செவ்வாய் எட்டில் செவ்வாய் சிறு வயதிலே திருமணம், ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் என்கிட்டு சொல்லப்படக்கூடிய குற்றம் இருக்கும், இன்னொருவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத அமைப்புகள் இருக்கும். ஆனால் அந்த இருவரும் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்திருப்பார்கள். சமீபத்தில் ஒரு 90 வயது 70 ஆண்டு காலம் மன வாழ்க்கையை நிறைவு செய்தவர்களுடைய ஒரு ஜாதகத்தை கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோவாக போட்டோம். ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. ஆகவே இந்த இடத்தில் செவ்வாயின் தன்மையை எவ்வாறு புரிந்து கொள்வது எனும் பொழுது இங்கே சுபத்துவம் பாவத்துவம் தான் முன்னே வந்து நிற்கும். புதன் தான் ஜோதிடத்திற்கும் கவிதைத்துவத்திற்கும் காரணம். ஒரு நல்ல ஜோதிடர் கவிஞராகவும் இருப்பார், அது வேறு வழியே கிடையாது. புதன் எப்போது நீச்சபங்க அமைப்பில் வேறு விதமான அமைப்புகளில் மறைமுகமாக ஒரு வக்ர நிலையில் ஆட்சி உச்சம் இது போன்ற நிலைமைகள் இருக்கும் பொழுது ஒருவர் ஜோதிடராக இருக்கிறார் என்றால் அவருக்கு கவிதைத்திறன் இருந்தே தீரும். மகாகவி காளிதாசர் மாதிரி நம்ம கூட எடுத்துக்கலாம். மகாகவி காளிதாசர் கூட அதெல்லாம் கர்ணபுரம்பா கதையாக இருக்கலாம். அவர் எழுதின சாகுந்தலம் அந்த காளிதாசர் வேற, உத்தர காலாமிரதம் எழுதின காளிதாசர் வேற என்பது போன்ற சில நிலைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆயினும் நமக்கு தெரிந்த வரையில் அவரும் ஒரு கவிஞராகவே இருந்திருக்கிறார். உத்தர காலாமிரதம் என்ற ஜோதிடனுடைய எழுதினவரும் சாகுந்தலத்தை எழுதினவரும் வேறு வேறான்றது கூட தெரியாது. ஆயினும் புதனின் காரகத்துவமே கவிதை காரகத்துவம் ஜோதிட காரகத்துவம் என்பதால் இங்கே வந்து இரண்டும் ஒன்றாக இருக்கிறது. பாடல்களை நம்பவே நம்பாதீர்கள். பாடல்கள் உங்களை வேறு ஒரு தவறான இடத்திற்கு கொண்டு சென்று உங்களுக்கு உண்மையான ஜோதிடத்தை அறியாமல் போய்விடும். ஆகவே இந்த இடுகதிர் செவ்வாய் கூடி சூரியனும் செவ்வாயும் எங்கே இருந்தாலும் அவர் வந்து வாலிமத்திலேயே இளமையதிலே இளமைய விதவையாயிடுவார் அப்படின்ற மாதிரியான முட்டாள்தனமான பாடல்கள், ஏகப்பட்ட குப்பைகள் இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கின்றன.